வணக்கம். என்னோட பேர் ராஜபூபதி, நிறுவனம் மற்றும் பயிற்றுவர், ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி. வாழ்க வளமுடன், வாழ்க மகிழ்வுடன். தேர்வர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல சில பேர் அட்மிட் பண்ணலை, அவங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. குறிப்பாக பெண் தேர்வர்கள் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏர்லியாக வர சொல்கிறதுனால நிறைய இஷ்யூஸ் இருக்கு. சில பேர் டயாபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ரெஸ்ட் ரூம் போக முடியாமல் ரொம்ப நேரம் வரைக்கும் கிட்டத்தட்ட 4 hours கிட்டத்தட்ட இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். ஸோ இதெல்லாமே இதுக்கெல்லாமே வந்து நேச்சர் கால்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் அதுக்கு ஒரு இது வழி ஏற்படுத்தணும், அப்படி வழி ஏற்படுத்தணும். இதே எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நடந்தது, இந்த கோஆப்ரேட்டிவ் அந்த இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள்ல டிஎன்பிசி சைட்லேருந்து நிறைய பிரச்சனைகள் ஒவ்வொரு தடையும் வந்துக்கிட்டு இருக்கு. எஸ்பெஷலி உங்களுக்கு தெரியும் ஒரு போட்டித் தேர்வுக்கு வாட்ச் எவ்வளோ ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு நிறைய சென்டரில் வாட்ச் அலோவ் பண்ணியிருக்கிறாங்க, சில சென்டரில் வாட்ச் அலோவ் பண்ணலை. அதுவே முதல் தப்பில், ஒன்றும் எல்லாத்துக்கும் அலோவ் பண்ணக்கூடாது, இல்லை எல்லாத்துக்கும் அலோவ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இந்த தேர்வு வந்து 10 மணிக்குன்னு ஆரம்பித்தது, இப்போ வந்து 9:30 சொன்னதுனால 8:30 வர சொல்லி அது ஒரு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்துது. பசங்க சொல்லிடுவாங்க நிறைய பேர் வந்துடும் அப்படின்ட்டு. பெண்கள் குறிப்பாக குழந்தை உள்ளவங்க நிறைய அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். நீங்கள் நினைப்பீங்க முன்னாடி வந்து பாருங்கள் அப்படின்ட்டு, அப்படிலாம் அனுப்ப மாட்டாங்க. சில பேர் அன்னைக்கு ஒரு நாள் அவங்களை அனுப்புகிறதே அவங்க வீட்டிலேருந்து பர்மிஷன் கொடுத்து, அவங்க ஹஸ்பண்ட் மற்ற எல்லாத்துலேயும் பர்மிஷன் கொடுத்து வர்றதே பெரிய விஷயம். ஸோ இங்கே வெளியே வர்றவங்களுக்கு நம்ம எவ்வளோ சொல்லிடலாம், சரிங்களா, சீக்கிரம் வர வேண்டியதானே அப்படின்ட்டு. சரிங்களா, எல்லோரும் வந்துடுவாங்க, ஒரு சில பெண்களால் வர முடியாது. ஸோ அவங்க தானே அந்த பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அதனால் பஸ் விடலை, அவங்க பஸ்ஸை நம்பி தான் இருக்க முடியும், அவங்க ஆட்டோவில் வர முடியும். நிறைய பேரை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தள்ளியெல்லாம் போட்டிருக்காங்க, 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் ரொம்ப தள்ளியெல்லாம் போட்டிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா, பிஏவாக தேர்வான பெண் மாவட்ட ஆட்சியரை பார்வையிடும் போது குறிப்பிட்ட இடத்திற்கு வர சொன்னால் எங்கே அப்படியே வர்றாங்க, அங்கேயே நிறைய பேர் வந்து ஒழுங்காக வர்றது கிடையாது. சரியா, பட் சில பெண்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு என்ன இருக்குன்னே தெரியாது நிறைய பேருக்கு. சரிங்களா, ரைட். அடுத்து பிசி 150 மென் பிஎஸ்டிஎம் சான்ஸ் இருக்கா? இப்போ ஜென்ரலாக அவங்க கேட்கும்போது எதில் கேட்குறாங்க அப்படின்னு தெரியல, மேபி குரூப் 4 அப்படின்னு நினைக்கிறேன். குரூப் 4 பிஎஸ்டிஎம் பிசி 150 சான்ஸ் ரொம்ப கம்மி. இதில் டிஎன்பிசியில் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சக்சஸிவ் நிறைய நடக்கும். மொத கவுன்சிலிங் இல்லைன்னா கூட 4-5 கவுன்சிலிங் கூட நடக்கும், அதில் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் 150 என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கம்மி. குரூப் 2 மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், இல்லைனா வேறு ஏதாவது தேர்வு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இட்ஸ் வெரி பேட் ப்ராக்டிஸ் டு ஷேர் க்வெஸ்சன்ஸ் அட்டெம்ட் நோ விஜிலேட்டர் நோ ஃபுல் பேட்டர்ன் ஆஃப் த எக்ஸாமினேஷன். ஆமாம், இன்விஜிலேஷன் அவங்களுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் தெரியாது, தெரியறது இல்லை. ஓ, சில பேரை வந்து 10 நிமிஷத்துக்கு லேட்டாக வந்தாங்களேன்னு அனுப்பலை. சில பேரை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 மணிக்கு தான் உள்ள அனுப்பிச்சிருக்கிறாங்க, 8:30 அனுப்பலை, அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ தேர்வு நேரம் 10 மணி என்பது தான் அனைவருக்கும் பொருந்தும் ஜனநாயக நாட்டில் எஜமானர்களின் கட்டளையை இறுதி தீர்ப்பாளர்கள். 10 மணிங்கிறது தான் சரி, இது மதியானமும் தேர்வு வச்சாங்க அப்படின்னா கூட அதை கூட 10 மணின்னு வைக்கலாம், என்ன தப்பு? 10 to 1. இந்த யூபிஎஸ்சிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸில் பேப்பர் 1 பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா இடையில நிறைய டைம் கிடைக்கும், தேவையில்லாத டைம் கிடைக்கும். அது அவ்வளோ நேரம்லாம் இங்கே இல்லாமல் ஒரு 1 hour அது இருந்தால் போதும். சரிங்களா, அதனால் தொலைவில் இருந்து வர்றவங்க முந்த நாளே ஸ்கூலே பார்த்துட்டா கூட எல்லாமே வெளியில் தொலைவில் இருக்கும், அதனால் வர்றது கஷ்டமாக இருக்கும். ரயில்வே தேர்வு 300 கிலோமீட்டர் கடந்து கேரளா போய் எழுதுனா வங்கி தேர்வு எப்பவும் காட்டுக்குள்ளே தான் இருக்கும் கல்லூரி. நாம் தான் முன்கூட்டியே திட்டமிட்டு நம்ம வீட்டுக்கு அருகில் போட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எல்லாம் வேலைக்கு ஆகாது. கரெக்டு தான், பட் எல்லாரும் போயிடுறாங்களே. ஒரு சில பெண்களுக்கு அவங்களுக்கும் அந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுத்தாமல் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், இவங்க நான் ரொம்ப எழுதியிருக்கிறாங்க சார், நான் எழுதின சென்டர் அதியமான் காலேஜின் ஹோசு, நான் 8 மணிக்கெல்லாம் போயிட்டேன், 9 மணிக்குள்ளே அலோவ் பண்ணாங்க, பட் க்வெஸ்சன் புக்லெட் கொடுத்தது என்னவோ 9:30 தான், கேட்டதுக்கு 9:15 தானே கொடுக்கணும், அப்போ தானே எல்லா பேஜும் பிரிண்ட் ஆகிருக்குன்னு செக் பண்ணி க்வெஸ்சன் பேப்பர் ஷேர் பண்ணணும். அந்த இன்விஜிலேட்டர் சொல்கிறாரு 9:00 தான் கொடுப்போம், இன்ஸ்ட்ரக்ஷனில் அப்படி தான் சொல்லுவாங்க, பட்டு 9:30 தான் கொடுப்போம்னு சொல்கிறாரு. சரி, 9:30 தான் க்வெஸ்சன் புக்கில் ரூம் கொண்டு
கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் போட்டோ எடுத்து லேபிள் கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்தாங்க. எங்க கைக்கு க்வெஸ்சன் புக்ல 35க்கு மேல, இதுல இந்த எக்ஸாம் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்ட் கேண்டிடேட்ஸ்க்கு டைம் பத்தல. ஸோ புக்லெட்டை ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு 9:40 ஆயிடுச்சு. இதுலயே உங்களுக்கு மன உளைச்சல் வேற ஆயிருக்கும். இப்பதான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே சரியில்லை அப்படின்னா பிரச்சனை ஆயிருக்குல்ல. இதுக்கு 10 மினிட்ஸ் வேஸ்ட் ஆயிடுச்சு. சின்சியரா படிச்சுட்டு எக்ஸாம் எழுத போறவங்களுக்கு தான் தெரியும் 1 மினிட்டோட வேல்யூ. கரெக்ட், உங்களோட இதை நான் புரிஞ்சுக்கிறேன். உங்க மன உளைச்சல் அப்ப ஆயிருக்கும் எவ்வளோன்றது நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஸ்டின்லாம் அவ்வளோ வேகமாலாம் ஓடி இருக்காது, அதுலயும் 10 நிமிஷம் வேஸ்ட் ஆயிடுச்சே அப்படின்றதே நினைச்சிருப்பீங்க. ரெண்டாவது, இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து நிறைய பேருக்கு டைம் வேற இல்லை. நார்மலாக இருந்துச்சுன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கூட முடிப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மேத்ஸுக்கு டைம் பத்தலாமா, உங்களுக்கு இந்த டைம் போயிடுச்சே போயிடுச்சேன்னு சொல்லும்போது சில விஷயத்துக்குலாம் அப்படியே டைம் தேவையில்லாமல் கொஸ்டினுக்கு போவோம். சில கொஸ்டின்லாம் அட்டன் பண்ண முடிக்க மாட்டேங்குது சார். ப்ளீஸ், இது எப்படியாச்சும் டிஎன்பிசிக்கு மெயில் போடுங்க. கரெக்டாக 9:15 கொடுக்கணும் தான் இந்த ஈக்குவாலிட்டி இருக்கணும். சில பேர் கொடுக்குறாங்கல்ல, எல்லாத்துக்குமே 9:30 கொடுத்தா பிரச்சனை இல்லை, எல்லாத்துக்கும் 9:40 கொடுத்தா பிரச்சனை இல்லை. சிலருக்கு 9 மணிக்கே கொடுத்துறாங்க, சில பேரை 9 மணிக்கு தான் விடுறாங்க, சில பேரை 8:30 விட்டுறாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. சில லேட்டாக வந்தால் மட்டும் ஸ்டூடெண்ட் அலோவ் பண்ண மாட்டாங்க, அதுக்கு மட்டும் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ சொல்லுங்க. இதுக்கு சொல்லுங்க நீங்கள் மொதல் இன்ஸ்ட்ரக்ஷனாக எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணல. நிறைய பேர் சொல்றீங்களே நீங்கள், நான் ரயில்வே எக்ஸாம் போனேன் அந்த எக்ஸாம் போனேன்ட்டு, இதை மொதல் பார்க்கணும்ல. எல்லாத்தையுமே கரெக்டாக இருக்கணும்ல, பர்ஃபெக்டாக. இதை பார்க்குற ஒரு 5 நிமிஷத்தில் வந்து அந்த லேட்டாக வந்து என்ன ஆகிற போகுது? லேட்டாக வந்தால் அவங்க எழுத போகிறாங்க சரியா? அவங்க எக்ஸாம் ஆரம்பித்த பின்னாடியே வந்தாங்க, எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் வந்தாங்க. அவங்க வந்து லேட்டாச்சுனாலும் அது யாருக்கு நட்டம்? தேர்வர்களுக்கு தான் டைம் இருக்காது. ஸோ சீக்கிரமாக போய் 9:40 புட்லெட் கொடுக்குறாங்க. இதுக்கு தான் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ண மாட்டாங்களா? எல்லோரோட லைஃப் சாயில் பண்ணுறாங்க. கரெக்டாக ரூல்ஸ் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் சார். எனக்கு குரூப் 2 எக்ஸாம் அண்ட் குரூப் 4 எக்ஸாம் ரெண்டும் மதியமான் காலேஜில் தான் சென்டர் ஓசூரில். 2 டைம் இதே மாதிரி தான் பண்ணுறாங்க. 10 நிமிஷம் வேஸ்ட்டு எங்கள் டைம். அந்த 10 மினிட்ஸில் 25 ஜிஎஸ் கொஷின்ஸ் ஷேட் பண்ணியிருக்கலாம், கண்டிப்பாக ஜிடி கொஷின்ஸ் தமிழ் கொஷின்ஸ் பண்ணியிருக்கலாம், டைம் சேவ் ஆகிருக்கும். பட்டு கொடுக்கறதே 9:35, அப்புறம் செக் பண்ணி கொஸ்டின் புக்கில் தான் தேவையில்லாமல். இது அவங்களோட மன உளைச்சல் தெரியுது சரிங்களா? உங்களுக்கு தெரியும் இந்த குரூப் 4 எக்ஸாமில் டைம் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன். திரும்ப சொல்கிறேன், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் குரூப் 1 கேண்டிடேட் அவங்களாலே இந்த டைம் வந்து பத்தல. 4-5 மேத்ஸ் கொஸ்டினாக எனக்கு டைம் இல்லை சார் நான் விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்கிறாங்க, இவ்வளோக்கும் கரெக்டாக கொடுத்தது. அப்போ இவங்களுடைய ஆதங்கம் புரிகிறது. ஸோ அப்போது இதெல்லாமே டிஎன்பிசி மொத கேட்கணும். ஸோ டிஎன்பிசி நான் அந்த மாதிரி சொல்றது மட்டும் கிடையாது சரிங்களா, அந்த டிஎன்பிசி காதுகளில் போற மாதிரி சில ஆஃபீஸர்ஸ் அவங்க மூலமாக எல்லா விஷயத்தையும் சொல்றேன். என்னோட ஃபேஸ்புக்கில் போகிறதெல்லாமே சில பேர் பார்த்துட்டு அதெல்லாமே ஒவ்வொன்றுமே போகும் டிஎன்பிசிக்கு. இருந்தாலும் அவங்களால செஞ்சது பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மற்றபடி கொஞ்சம் அடமெண்டாக தானே இருப்பாங்க. நீங்கள் என்ன சொல்லி நம்ம மாத்துறது அப்படின்ட்டு ஒரு ஈகோ இருக்கும்ல. ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்றுவாங்க, பார்க்கலாம். நன்றி.